வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, சிக்கன் கீ ரோஸ்ட். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கலாங்க. நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுக்கலாங்க. இப்படியே பாருங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். இப்போ இது நல்லா நம்ம வடிச்சுக்கலாங்க. பாருங்க, தண்ணி அரைவே இல்லாமல் இப்போ நல்லா நம்ம வடிச்சு எடுத்துட்டோம். அதில் 1 கப் தயிர் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. அது இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோங்க, இருந்தால் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1/2 முடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம செப்பரேட்டாக 1/2 மணி நேரம் வச்சிடலாங்க. நம்ம அதுக்குள்ளே வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய். நம்ம வெறும் கடாயில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் குருமிளகு. குருமிளகு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் செதறி போயிடும் குருமிளகு. பாருங்க, குருமிளகு ரோஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியாக 1/2 ஸ்பூன் சோம்பு வறுத்துக்கலாங்க. முதலே சோம்பு போட்டால் சீக்கிரம் கரைஞ்சிரும், அதுக்கு தாங்க நம்ம லாஸ்ட்டில் போடுறோம். பாருங்க, வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜருக்கு நம்ம மாற்றிக்கலாம். 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகா பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர். இப்போ நம்ம மிக்ஸியில் சேர்த்துன எல்லா பொருளுமே 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் நம்ம 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இப்போது 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அது இந்த நெய்யில் சேர்த்துடலாம். 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய் 2 பிச்சு போட்டிருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யில் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி எதுவும் விடலைங்க. நம்ம விட்டு அந்த தயிர்லேயே நல்லா இப்போ வெந்து வந்துட்டுருக்கு இந்த சிக்கன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம், பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்குது, இப்போ எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். அது கூடவே நம்ம 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ செமி திக்காய் வந்துட்டுருக்குங்க. இப்போ அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இனி மூடி போட வேண்டாங்க, இப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டுருக்கலாம். பாருங்க, நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஃபைனலாக 1 கைப்பிடி கொத்தமல்லி தலை அது மேலே தூவிக்கலாங்க. தூவிட்டு 1 கிளறு கிளறிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.